வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் லோக்கல் கைட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுட் ரிவ்யூ நம்ம டைட்டில் வந்து நம்ம ஊர் லோக்கல் கைட் அப்படின்னு வச்சிருக்கிறோம் வெறும் ஃபுட் ரிவ்யூ மட்டுமே போட்டுட்ருக்குறோம் அது ஃபுட் ரிவ்யூ மட்டும் போடுறது காரணம் என்னன்னா இப்போ உள்ள சினாரியோ நம்ம அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்குறோம் சரி ஓகே இப்போ வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் அடிக்கடி நம்ம ஏரியாவில் இப்போ பவர் கட் ஆகிட்ருக்கு ஸோ பவர் க கட் ஆகுது அப்போ அப்படிங்கும்போது இன்வெர்ட்ரு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் இருக்கிறோம் ஸோ அப்போ இன்வெர்டர் வாங்கும் போது இப்போ எலக்ட்ரிஷியன்ட்ட போய் சொன்னால் அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டு போக போகிறாங்க ரைட்டு பட் நம்ம பேசிக்கலி நம்ம ஒரு இன்ஜினியர் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சில கச்சு ஒரிஸ் இருக்கிறாங்க காலேஜஸில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு நானும் ஒரு சின்ன நம்ம வீட்டுக்கு தேவை என்ன ஒரு இன்வெர்ட்டர் போகணுன்னா என்ன கெப்பாசிட்டி தேவைப்படும் அந்த இன்வெர்டருக்கு தேவையான ஒரு பேட்டரி என்ன என்ன கெப்பாசிட்டி பேட்டரி தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப டெப்த் அது எல்லா திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு தான் யாருனாலும் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடலாம் ஸ்டெப் ஒன் உங்கள் வீட்டில் எந்தெந்த எலக்ட்ரிக்கல் லோடுக்கு நீங்கள் வந்து இன்வெர்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் நீங்கள் நிறைய லைட்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய சிஎஃப்எல் லைட்ஸ் வச்சுருப்பீங்க ஃபேன்ஸ் வச்சுருப்பீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் டிவி இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது ஸோ கரண்ட்டு போச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அத்தியாவசியம் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து இன்வெட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க ஸோ அப்போ அதோடய எலக்ட்ரிக்கல் லோடு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க நான் வந்து உங்களுக்கு அந்த சார்ட்டு கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கான மேக்சிமம் பவர் கன்சம்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இங்கே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து லோடு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் ஒன் கால்குலேட் த இன்வெர்டர் லோட் கனெக்ஷன் அதாவது உன்வெர்டருக்கு நீங்கள் போ நீங்கள் போடக்கூடிய இன்வெட்டருக்கு தேவையான பவர் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணணும் செகண்ட் ஸ்டெப்பு அதை கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா விய ரேட்டிங் விய ரேட்டிங் ஆஃப் த இன்வெர்ட்டர் அந்த நீங்கள் உங்கள் பவர் க ரெக்யர்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு இன்வெர்டர் நம்ம சூஸ் பண்ணணும் அடுத்த தேர்ட் ஸ்டெப்பு அந்த இன்வெர்டருக்கு சூட்டபுளான உங்கள் பவர் ரெக்கொயர்மெண்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு பேட்டரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அவ்வளோதான் வெரி வெரி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க வாங்க போய் பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம் சோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் லோடு கால்குலேஷன் ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்வெர்டரோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறனோ ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா எல்இடி டியூப்லைட்ஸ் அதோட நாங்கள் அந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டியூப்லைட் வாட்டேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வாட்ஸ் அதே மாதிரி எல்இடி லைட்ஸ்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸில் ஒரு ரெண்டு பல்பும் எல்இடி லைட்ஸில் நைன் வாட்ஸில் ஒரு அஞ்சு பல்பும் இருக்குது அப்புறம் சீலிங் ஃபேன்ஸ் சீலிங் ஃபேன்ஸ் வந்து மொத்தம் நாலு ஃபேன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதோடைய வாட்டேஜ்லாம் நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது நம்ம இட்ஸ் கம்ஸ் டு ஃபோர் டென் வாட்ச்ஸுங்க ஸோ என் எங்கள் வீட்டுக்கு அது இன்வெர்டரோடய ரெக்கொயர்மெண்ட் பவர் சப்ளை ரெக்கொர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் டென் வாட்ஸ் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்புங்க ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் விஏ ரேட்டிங் கால்குலேஷன் நம்ம இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதோடைய விஏ ரேட்டிங் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது பவர் ரெக்குவேர்மெண்ட் டிவைடட் பை பவர் ஃபேக்டர் இந்த பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டியது இல்லைங்க பாயிண்ட் செவன் இல்லை பாயிண்ட் எயிட் இருக்கும் நம்ம வந்து மினிமம் வச்சுக்கலாம் பாயிண்ட் செவன் ஸோ பவர் ரெக்யர்மெண்ட் நம்ம ஸ்டெப் ஒன்னில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதே தான் ஸோ ஃபோர் டென் வாட்ஸ்ன்னு வந்து நமக்கு ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன்று வருது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் விஏன்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த ரேஞ்சில் அதுக்கு சூட்டபிளான இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் விஏ அடுத்தது வந்து பார்த்திங்கனா பேட்டரி செலக்ஷன் கால்குலேஷன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு வந்து நம்ம கரண்ட்டு போச்சுன்னா பேட்டரி பேக்கப் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனால டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ்னு எடுத்துருக்கோம் இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது பவர் ரெக்யர்மெண்ட் பி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணுதுங்க அப்புறம் பேக்கப் டைம் டி த்ரீ ஹவர்ஸு அப்புறம் டிவிட் பை சிஸ்டம் வோல்டேஜ் ஆஃப் த இவர்ட்டர் சிஸ்டம் வோல்டேஜ் தௌசண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே ட்வெல் வோல்ட் தாங்க ஸோ பேட்டரி டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் அது பாயிண்ட் எயிட் கான்ஸ்டன்ட்டு இன்வர்டர் எஃபிஷியன்சி பாயிண்ட் எயிட் கான்ஸ்டன்ட்டுங்க இதை பற்றி கவலைப்பட இது கான்ஸ்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டி ஆம்ஸ் ஹவர்ஸ் வருதுங்க ஸோ இதுக்கு நமக்கு சூட்டபுள் பேட்ரி அந்த ஸ்டாண்டர்ட் பேட்டரின்னு சொல்லி பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ் அவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வீட்டுக்கு சூட்டபுளான இன்வெர்டர் பார்த்திங்கனா எயிட் ஹண்ட்ரட் விஏ சூட்டபிள் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஆம்ஸ் அவர்ஸ் அவ்வளோதாங்க வீடியோ பார்த்திங்களா வீடியோ பிடிச்சிருந்ததா ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்துவிட்டே நம்ம எலக்ட்ரீஷியன் சொன்னால் செஞ்சுருவார் தான் பட் நமக்கும் அதோடைய கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தேவையில்லாம ஒரு பெரிய லோடுக்கும் நம்ம போக வேண்டியது கிடையாது ஒரு இவ்வளோதான் ஓ நமக்கு வந்து எலக்ட்ரிக் லோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கு சூட்டபுளான ஒரு இன்வெர்ட்டர் நம்ம சூஸ் பண்ணால் போதும் அதுக்கு சூட்டபிளான பேட்ரி பேக்கப் இருந்தாலும் போதும் அவ்வளோதான் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ் திஸ் இஸ் நம்ம ஊர் லோக்கல் கைட் ஐ எம் சதீஷ்குமார் எஸ் சைனிங் ஆஃப் டேக் கேர்